அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை. ஒரு முறை ஒரு காட்டுல, ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு சூனியக்கார பாட்டி இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் மேல அளவு கடந்த பாசம். அந்த சூனியக்கார பாட்டி என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய மாயத்தினால ஒரு மந்திர செருப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த சூனியக்கார பாட்டி அவங்களுடைய மகனுக்காகவே இதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மகன் எங்க போனாலும் சரி, அவன் சரியான தூங்கு மூஞ்சியா, அதனால அவன் எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த செருப்பை அவன் போட்டிருந்தான் அப்படின்னா, இந்த பாட்டி நினைக்கிற நேரத்திலையும் சரி, அவன் தன்னுடைய வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, அந்த வீட்டுக்கு அவனை அந்த மந்திர செருப்பு கூட்டிட்டு வந்துருவான். அவனுக்காகவே அந்த பாட்டி அந்த செருப்பை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரெண்டு சிறுவர்கள் அவங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இருள் சூர்ந்த நேரத்துல காட்டுக்குள்ள தூரத்துல எங்கேயோ ஒரு பக்கம் விளக்கு எரியற வெளிச்சத்தை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த விளக்கோட வெளிச்சத்தை நோக்கியே போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது ஒரு மந்திரவாதியோட வீடு, இது ஒரு சூனியக்காரியோட வீடு அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓடுறாங்க. அப்படி அவங்க ஓட, இந்த சூனியக்கார பாட்டியோட மகன் அந்த ரெண்டு சிறுவர்களையும் துரத்திக்கிட்டே போறான். இந்த சிறுவர்களும் ரொம்ப தூரம் போறாங்க. அந்த சூனியக்காரி பாட்டியோட மகன் என்ன பண்றான், மந்திர செருப்பு போட்டுக்கிட்டதுனால அவனுக்கு ஓடுற களைப்பு எதுவுமே இல்லாம அந்த சிறுவர்களை துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். இந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சூனியக்கார பாட்டியோட மகனும் அந்த குகைக்குள்ள போயிடுறான். சுற்றி முற்றி தொலாவி பாக்குறான், அந்த சிறுவர்களை காணும். இந்த பாட்டியோட பையன் என்ன பண்றான், அங்கேயே அயர்ந்து உறங்கிடுறான். இந்த பாட்டி அவன் போனது தெரியாம சரி இங்கதான் இருப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு கவனிக்கவே இல்லை. அப்ப இந்த சிறுவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இந்த பாட்டி செஞ்சு கொடுத்த செருப்பு, அந்த மந்திர செருப்பை அந்த பாட்டியோட மகன் கிட்ட இருந்து எடுத்து அந்த ரெண்டு சிறுவர்களும், ஒரு சிறுவன் ஒரு செருப்பையும், இனி ஒரு சிறுவன் இனி ஒரு செருப்பையும் போட்டுக்கிட்டு இந்த பாட்டியோட வீட்டுக்கே போறாங்க. சூனியக்கார பாட்டியோட வீட்டுக்கே போறாங்க. அங்க போய் கதவை ரொம்ப சத்தமா தட்டுறாங்க. தட்டிட்டு, யார் நீங்க, உங்களுக்கு என்ன தைரியம், இங்க வந்து நின்றுட்டு என் வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்கார பாட்டி ரொம்ப கோபமா கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு சிறுவர்களும் சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க, உங்களுடைய மகனை நிறைய கொள்ளையர்கள் புடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற நிறைய பொட்காசுகளையும் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்களுடைய மகனை விடுவாங்களா, நீங்க எங்களை நம்ப மாட்டீங்க, அதனாலதான் உங்களுடைய மகனே இந்த செருப்பை காட்டினீங்க அப்படின்னா என்னுடைய அம்மா நம்புவாங்க, எனக்குன்னு சொன்னீங்கன்னா எங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கிறது மொத்தத்தையும் தருவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க, நீங்க வேணா இந்த செருப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த சூனியக்கார பாட்டி பாக்குறாங்க, ஆமா ஆமா, இது நான் என்னுடைய மகனுக்காக தயாரிச்சு கொடுத்தது தான், இப்போ என்னுடைய மகனை புடிச்சு வச்சிருக்காங்களா, என்னுடைய மகனுக்காகத்தான் நான் மொத்தத்தையும் சேமிச்சு வச்சிருக்கேன், இந்தாங்க நீங்க இதை கொண்டு போய் கொடுத்து எனக்கு என்னுடைய மகனை மீட்டு கொண்டு வந்து தந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்கார பாட்டி என்ன பண்றாங்க, பெரிய பையெடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற பொட்காசுகள் நகை அப்படின்ட்டு மொத்தத்தையும் அந்த பையில போட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு சிறுவர்களும் என்ன பண்றாங்க, அந்த பைய தூக்கிக்கிட்டு அந்த மந்திர செருப்பையும் போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த செருப்பு கிட்ட சொன்னதுனால அந்த மந்திர செருப்பு என்ன பண்ணுது, அந்த சிறுவர்களுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருது. இந்த சூனியக்கார பாட்டியோட மகன் ரொம்ப நேரம் கழிச்சு தூக்கம் எல்லாம் களைஞ்சு எந்திரிச்சு பொடி நடையா நடந்து அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததும் அந்த சூனியக்கார பாட்டி கேட்குறாங்க, ஏன்பா இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையல்ல, நான் உனக்காகத்தான் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டேன், நீ இப்போ பத்திரமா இருக்கியல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டியோட மகன் சொல்கிறான், அம்மா ஏன் என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஆமா உன்னைத்தான் கடத்தி வச்சிருந்தாங்களே, அதனால தான் நீ ரெண்டு சிறுவர்களை அனுப்பிவிட்டேன், அந்த சிறுவர்கள்கிட்ட நான் மொத்த நகையையும் பொட்காசுகளையும் கொடுத்து விட்டேன், இப்போ நீ எனக்கு பத்திரமா திரும்ப கிடைச்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கார பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சூனியக்கார பாட்டியோட மகன் சொல்கிறான், அம்மா அந்த ரெண்டு சிறுவர்களுக்கும் நம்மளுடைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால நான் அந்த ரெண்டு சிறுவர்களையும் நம்ம கிட்ட சிறைப்பிடிச்சு வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனால் அவங்க நம்ம கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மந்திர செருப்பையும் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களேம்மா, இனி நாம எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்க, தான் கொண்டு போன அந்த பொட்காசுகள் மொத்தத்தையும் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. கதைக்கான குரல், தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது ஐ உரைந்தற்று. இந்த குரலுடைய விளக்கம்,
ஒருவருடைய நிழல் அவரையே ஒன்றியிருப்பதைப் போல தீய செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை விட்டு தீமை விலகாமல் தொடர்ந்து ஒட்டி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.